இணைந்து நேயர்களுக்கு வணக்கம். மாற்றங்களை தரும் மார்ச் மாதம். ஏன் மாற்றங்களை தரும் மார்ச் மாதம்? அதிகமான கிரகங்களுடைய மாற்றங்களும் நகர்வுகளும் இந்த மார்ச் மாதம் உண்டு. முக்கியமாக குரு, இந்த குரு கிரகம் ஒரு ராசியை அட்வான்ஸ் பண்ண போகுது இந்த மாதம். அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரு ஒரு ராசியை முன்கூட்டியே இடம் பெயரக்கூடிய காலம். ராகு கேதுடைய பெயர்ச்சி, முக்கியமான மாற்றங்கள் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். சரி, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்ன்றதை நம்ம டீட்டெயிலாக நிச்சயமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்கள் நண்பர்களோட உங்கள் உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மார்ச் மாத ராசி பலன் சிம்மம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மார்ச்சில் ஒவ்வொரு கிரகங்களாக எப்படி நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல ராகு, 10ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு ஆதாயமான லாபகரமான முன்னேற்றமான ஒரு இடம் 11. இந்த இடத்துல இந்த ராகுடைய பெயர்ச்சி இது என்ன பலனை கொடுக்கும்? லாபம், ஆதாயம், முன்னேற்றம். மெயினாக பிஸ்னஸ் பீப்புள், தொழில் செய்கிறவங்க சிம்ம ராசி அல்லது ஒருவேளை சிம்ம லக்னமாக இருந்தால் கூட இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு லாபம், ஆதாயம், முன்னேற்றம், ஒரு பெரிய டீல் முடியும். பெரிய எதிர்பார்ப்பு பொருளாதார ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாக ஏதோ ஒரு ப்ரொபோசல் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு த்ரூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதோடைய பாசிட்டிவ் சான்ஸ் வெரி ஹை. அதுக்கப்புறம் வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, புதிய வீட்டுக்கு இடம் பெயர்றது, இதெல்லாம் இந்த மாதம் சிறப்பான பலன். குரு மாதத்துடைய துவக்கத்திலிருந்து 4ஆம் குரு, இந்த குரு 26ஆம் தேதி 5ஆம் குரு. அப்போ 5ஆம் குரு செல்லும் பொழுது 4ஆம் இடமான வீடு வாகன வசதிகளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பண்ணி கொடுக்கும். குருவுடைய பார்வை ராகு மேலே விழும்பொழுது தொழிலில் பலவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை தேடிக்கொண்டு வரும். பொதுவாக சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறக்கிறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணி அரசாங்க அதிகாரிகளாகவும் கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்களாகவும் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன் அப்படின்னா சிம்மம்னா சூரியன். இப்போ சூரியன் தான் வந்து ஆளுமை, தலைமை, முதன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் அரசாங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது சனி இந்த ராசிக்கு 5ஆம் இடத்தில், 5ல் சனி நின்று சனி பார்வை 7ல் பதியும் பொழுது குரு இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த மாதத்துடைய இறுதியில் 5ஆம் இடத்தில் போகும்பொழுது திருமண சம்பந்தப்பட்ட தடைகள் நீங்கி திருமண யோகங்களை உண்டு செய்யும். அப்போது இது வரைக்கும் வரன் பார்த்துட்டே இருக்கீங்க, ஒரு வரன் நல்லா வரன் அமையல, மனசுக்கு திருப்தியாக இல்லை, இந்த முறை அந்த சாத்தியம் உண்டு. அடுத்தது சுக்கரன், இந்த மாதத்துடைய பிகினிங் எடுத்துங்களேன், இந்த சுக்கரன் மகரமில் உங்களுக்கு 6ஆவது வீட்டில் சுக்கரன், அந்த மந்தில் செகண்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட 22ஆம் தேதி இந்த சுக்கரன் உங்களுக்கு கும்பத்தில், அப்போ சுக்கரனுடைய பார்வை சிம்மத்தில், சுக்கரன் உங்களுக்கு தொழில் கிரகம், சுக்கரன் பொதுவாகவே கலசர கிரகம். அப்போ சுக்கரன் பார்வை 22ஆம் தேதி மார்ச் மாதத்தில் விழும்பொழுது உங்களுடைய கரியரில் ஒரு சந்தோஷமான மன நிறைவான ஒரு வேலை வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ ஒரு ஃப்ரெஷர் வேலை தேடுறீங்க, 22ஆம் தேதி பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும் நல்ல இடம் மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ப்ரொமோஷன் சான்சஸ் ஆர் வெரி குட். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூரியனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழும். செகண்ட் ஹாஃபில் சூரியன் 8ஆம் இடத்துல நகரும். இப்போ 8ல் சூரியன் போகும்போது ஏதாவது நெகட்டிவாக, 8ல் சூரியன் சென்றால் இடம் மாற்றம், ஊர் மாற்றம், ஊர் திரிதல், ஒரு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படுது. ஏன்னா அது குருவுடைய வீடு. அடுத்தது செவ்வாய், முக்கியமான ஒரு பிளான்ட் செவ்வாய். ஏன்னா செவ்வாய் தான் சிம்மத்துக்கு ஒரு முழுமையான யோக கிரகம். இந்த செவ்வாய் உங்களுக்கு மாதத்துடைய பிகினிங்கில் 9th ஹவுஸில் ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன், அப்பா கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்குறீங்களா, கிடைக்கும். உங்கள் ஃபாதரோட சப்போர்ட், பேரண்ட்ஸோட சப்போர்ட் முழுமையாக இருக்கும். அந்த செவ்வாயோட நகர்வு 22ஆம் தேதி ரிஷபத்தில், ரிஷபம் உங்களுடைய தொழில்ஸ்தானம், வேலையில் நீங்கள் நினச்சபடி ஒரு கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய ஐடியாஸ் அங்கே இன்புட்டாக இருந்து செயல்படும், ஒரு நல்ல ஆதரவு பெயர் புகழ் கிடைக்கும். புதன் உங்களுக்கு இன்கம் பிளானட். சரி, இன்கம் எப்படி வரும்? மந்தோட பிகினிங்லேயே 8ல் புதன் நீச்சம் வேற, கடனுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, லோனுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் சிறப்பான பலன். ஏன்னா 8ல் புதன் நீச்சம் பெற்று குரு பார்வை பெறதுனால பேங்க் லோன்ஸ் கடன்லாம் அழகாக கிடைக்கும். அதே புதன் அப்படியே வக்கரமடைஞ்சு 6ஆம் தேதி வக்கரமடைஞ்சு பின்னோக்கி வரும். 16ஆம் தேதி சுக்கரனையும் சந்திக்கும். அந்த புதனுடைய பார்வை சிம்மத்தில் விழும். இது உங்களுக்கு பொருளாதார நிறைவு. நீங்கள் கடனாக வாங்குறீங்களோ சுயமாக உழைச்சி சம்பாதிக்கிறீங்களோ ஆனால் பணம் நிறைந்திருப்பீங்க. பிளான்ஸுக்கு பணம் ஒரு தடையாக இருக்காது. இதுவும் சிம்மத்துக்கு ஒரு பாசிட்டிவான பலன் இந்த மாதம். ஸோ ஓவராலாக எப்படி இருக்குது? இப்போது ஏஜ் வைஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு மாணவர்களுக்கு படிப்புக்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் எப்படி இருக்கும்? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனுக்கு ரெண்டு முக்கியமான கிரகம், ஒன்று புதன் இன்னொரு குரு.
புதன் மேலே குரு பார்வை, குரு நான்கிலிருந்து ஐந்து, இரண்டுமே கல்விகளுக்கு உண்டான புதிய திட்டங்கள், எண்ணங்கள், ஒரு உற்சாகம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பலன் உண்டு. ஏன்னா கல்வி ஸ்தானமான நான்காம் இடத்த அசுப பொருள் ஆதிக்கம் கிடையாது. அடுத்தது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு உண்டான வேலை வாய்ப்பு, அவங்களுடைய எதிர்கால திட்டத்துக்கு உண்டான ஒரு ஐடியாஸ். இது உங்களுக்கு பத்தாம் இடத்துல செவ்வாயுடைய நகர்வு வர்றதுனாலையும், பத்தாம் இடத்துக்கு அதிபனான சுக்கிரன் உங்கள் ராசி மேலே பார்வை பதியறதுனாலையும், 22nd of March மேலே உங்களுடைய வேலை, உங்களுடைய எதிர்கால திட்டம் நிறைவேறும். மேரேஜ் நான் சொன்ன மாதிரி, குருவுடைய நகர்வு திருமணம் கைகூடி கொண்டு வரும். குழந்தை பாக்கியம் ஐந்தில் கேது, சிறு தடைகள் ஏற்படலாம், குரு உள்ளே வரும்பொழுது அந்த தடைகளையும் விலக்கி கொடுக்கும். ராகு தொழில் செய்கிறவங்களுக்கு ஆதாயமான பலன் கொடுக்கும், வேலை செய்கிறவங்களுக்கு பதவி முன்னேற்றம் கொடுக்கும். சினிமா துறையில் உள்ளவங்க, ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 10th இடத்துக்கு அதிபதி, ஸோ சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான மாதமாக ப்ராஃபிட், பெயர் புகழ் வருமானம், நல்ல சேலரி கிடைக்கிற அளவுக்கு நல்ல மந்த் இது. அடுத்தது சிம்மத்துக்கு நம்ம வேறு என்ன முக்கியமாக நம்ம பார்க்குறோன்னா, செவ்வாய் மற்ற துறையை சார்ந்தவங்களுக்கு, இந்த சிம்மத்தில் இருக்கவங்களுக்கு, குறிப்பாக அரசாங்கம் அரசியல் அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு பதவிகள் தேடி வர்றதுக்கும் பொறுப்புகள் கூட வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். மிக சிறந்த மாதம் சிம்மத்துக்கு மார்ச் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், அந்த ராசிக்கு உண்டான ஒரு பொதுவான பலன். உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குன்றோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகம், நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களோட ஜாதகத்தில் உள்ள யோகம் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்கு இந்த ராசி பலனுக்கும் பொருத்தம் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாதான் முழுமையாக உங்கள் பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, அப்படி ஒரு வேளை ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளே தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் மெசேஜை ஷேர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஒரு ஆல்ஃபபெட், இப்போ நேம் ஸ்டார்ட்ஸ் வித் SVJ இந்த மாதிரி ப்ரோக்ராமும் இருக்குது. ருத்ராட்சை பற்றின நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன், எந்தெந்த ராசிகள் எப்படி ருத்ராட்சத்தை அணியலாம், ருத்ராட்சத்தை அணியறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நியூமராலஜி பலன்கள், வருஷ பலன், மாதந்தோறும் வரக்கூடிய பலன்கள், இது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை ஒரு ஃப்ளாட் எடுக்கிறீங்க, இருக்கிறீங்க அப்படின்னா கூட, ரெண்டல் ஹவுஸ் கூட வாஸ்து எப்படி வேலை செய்யும், அந்த வாஸ்துவை சரியாக பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி, எளிமையான முறையில் எல்லா ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி. ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை, இது பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகுவுக்கு பேர் யோகக்காரர்கள். ஒரு 6 ராசிக்கு மட்டும் இந்த முறை இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு. என்னென்ன யோகம் கொடுக்கும், பணம், புகழ், அதிர்ஷ்டம். பணம்னா தொழில், தொழில் சார்ந்து வருமானம், வேலை மாற்றம், இதெல்லாம் பணம் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கும் இந்த 6 ராசிக்கு. அதுக்கடுத்தது உங்களுக்கு புகழ், ஃபேம், அரசியல் தலைவர் அப்படின்னு இருக்காங்க, புகழ், சினிமா பிரபலங்கள் புகழ், ஒரு எழுத்தாளர் புகழ், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த புகழ் எல்லாம் இந்த ராகு இந்த 6 ராசியில் சில ராசிகள் கொடுக்குது. அதுக்கடுத்தது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத ஒரு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், லைஃப்பில் வந்து சான்ஸே கிடையாதுலாம் நம்ம எதிர்பார்க்கல ஆனால் கிடைச்சிது, ஒரு லாட்ரி கூட அடிக்குது அப்படின்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது ராகு. எந்த 6 ராசிகளுக்கு என்னென்ன பண்ணும், முதல்ல அந்த 6 ராசியை வரிசைப்படுத்திடுறேன், அதுக்கப்புறம் எந்த ராசிக்கு என்ன மாதிரின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ராகு இந்த முறை டிரான்சிட் வந்து கடகம்லேருந்து மிதுனம், என்ன டேட்டில் பண்ணுறாங்க, திருக்கணித பஞ்சாகப்படி March 10, 2019. சரி, இப்போ இந்த ராகு கடகம்லேருந்து மிதுனத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் எதிர் சுற்றுன்னு சொல்லுவோம், அந்த சுற்றில் இந்த ராகு டிரான்சிட் ஆகும். மேஷம் முதல் ராசி, மேஷம், மேஷம்க்கு 3rd இடத்துல ராகு, 3னா சகாயம், ஃபேவர்ஸ். அடுத்தது ரிஷபம், இந்த ரிஷபம்க்கு ராகு 2nd இடத்துல வருது, 2nd ஹவுஸ் பணம். தனஸ்தானத்தில் ராகு புதன் வீட்டில் வரும்பொழுது அந்த புதன் வீட்டில் ராகுக்கு நட்சத்திரம் இருக்குது, ராகுக்கு மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரத்துடைய ராசியை கூர்ந்து கவனிங்க, மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசியுமே காற்று தத்துவ ராசிகள். அப்போ காற்று தத்துவ ராசிகள் தான் இந்த ராகுக்கு வந்து பலம் அதிகம், ராகுனா காற்று மாதிரி வேகமாக வளர்ச்சியை கொடுத்துரும். ராகு அடுத்து 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 நெக்ஸ்ட் லெவலில் வந்து முன்னேறி போயிட்டே இருக்கிறது தான் இந்த ராகுடைய வேலை, ஃபாஸ்ட் குயிக். ஸோ மிதுனத்தில் இந்த ராகு வரும்போது ஹவுஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்